ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا ربنا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. رضينا بالله ربا بالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، بمحي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما ننسخ من آية أو ننسها نأتي بخير منها أو مثلها، ألم تعلم أن الله على كل شيء قدير، ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير. صدق الله العلي العظيم. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் இருத்தான் அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹின் மேலான கருணையும் சாந்தியும் சமாதானமும் காருணிய வல்லல் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தவா தாபியங்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செய்மெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தைகள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாமல் அல்லாஹின் மேலான கருணையினால் நம்மையும் நம்மை இன்றெடுத்த பெற்றோர்களையும், மனைவி மக்களையும், சகோதர சகோதரர்களையும், உற்றார் உறவினர்களையும், கடல் கடந்து இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும், பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும், நாம் நேசிக்கக்கூடியவர்களையும், நம்மை யாரெல்லாம் நேசிக்கிறார்கள் அவர்களையும், எல்லாமல் ரப்பல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹின்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் மடை மக்களுக்கும் வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ரப்பல் ஆலமீன் தந்தல்வானாக. யார் யாரெல்லாம் நோயாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்தல்வானாக. ரப்பல் ஆலமீன் அவனுடைய சோதனை விட்டும் அவனுடைய கோபப்பார்வையிட்டும் அல்லாஹ் நம்மையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து நீண்ட நெடிய நாட்கள் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிறைஞ்ச நியமத்தோடு பாக்கியத்தோடு மன நிறைவோடு நிம்மதியோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. ஆமீன். சங்கி மிகுந்தவர்களே, பாக்கியமும் புனிதமும் நிறைந்த மாதம், அதுவும் இன்று நடுப்பகுதி பிறை 14, இப்போதான் பெற தொடங்கின மாதிரி இருந்துச்சு ரஜப் பெற. அல்லாஹு அக்பர். ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திலும் அடுத்த மாதத்தில் நமக்கு பரக்கத்தை தந்தல்வானாக. அதை தொடர்ந்து ரமலானை அடையும் பாக்கியத்தையும் அதில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஆஃபியத்தையும் ரப்பல் ஆலமீன் தந்தல்வானாக. ஆமீன். சங்கி மிகுந்தவர்களே, இன்றைய வசனம் இந்த வாரம் 193rd வாரம், 100 இல்ல 93rd வாரம், வசனம் 106 107. இன்றைய வசனத்தில் ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களை உணர்த்தி காட்டுகிறான். மா நன்ஸக் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா,
நஅதி பிகைரி மின்ஹா அவ் மிஸ்லிஹா. இங்க மூணு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். பொதுவாகவே ஒரு மனிதர் அல்லது ஒரு கூட்டம் ஒரு மனிதர் மீது பொறாமை வறுமையானால், குரோதம் ஏற்படுமையானால், உள்ளத்தில் அந்த பொறாமையின் வெளிப்பாடாக அது வெளிப்படும் முகமாக எது செய்தாலும் அது குறைவாக தெரியும். காருணிய வல்லல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலம் சில நேரத்தில் தங்களோடு இருந்த அந்த சஹாபிகளுக்கு சில காரியத்தை சொல்வார்கள், சில காரியத்தை ஏவுவார்கள். ஏவிய காரியம் சொல்லப்பட்ட செய்தி மறுநாளோ கொஞ்ச நாள் கழித்தோ அது மாற்றப்படும். சஹாபிகளை சொல்லுவாங்க, இப்படி செய்யாதீங்க, இது மாற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ் அதுதான் சொல்றான், 106வது வசனங்கள் அதுதான் அல்லாஹ் சொல்றான். இந்த இறங்கப்பட்ட செய்திக்கு பின்னாடி அறிவிப்பு செய்ததற்கு பிறகு சஹாபிகள் அதை செய்ய தொடங்குவார்கள். அதை மாற்றப்பட்ட பிறகு நபிகளார் அவர்கள், இது மாற்றப்பட்டு விட்டது, இந்த காரியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த முனாஃபிக்கீன்களான யூதர்களும் முனாஃபிக்கீன்கள், இந்த முனாஃபிக்கீன் என்ன சொன்னாங்க பாத்தியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வேத வாக்காக இருந்தால் மாற்ற மாட்டார்கள். அவங்க எப்படி திருப்பி கொண்டு போறாங்க? அல்லாஹ்வுடைய வேத வாக்காக இருந்தால், அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கப்பட்ட சட்டமாக இருந்தால் அவங்க மாற்ற மாட்டாங்க. இவங்க இன்னைக்கு ஒன்னு சொல்றாங்க, நாளைக்கு ஒன்னு சொல்றாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றுறாங்க, இது மாற்றப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்படிங்கிற இந்த செய்தியை அவர்கள் மக்களுக்கு மத்தியில அந்த முனாஃபிக்கீன்களான நயவஞ்சகர்கள் உள்ளத்தில் பொறாமையின் காரணத்தால் வெளிப்படுத்திய பொழுது, மக்கள்கிட்ட இப்படி சொல்லிய பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். நாம் மாற்றினால், நாம் மாற்றுவோம் நினைத்தால் அல்லது மறக்கடிக்க செய்வோம். மாற்றினாலோ ஒரு வசனத்தையோ ஒரு சட்டத்தையோ மாற்றினால் அல்லது மறக்கடிக்கப்பட்டால் அதை விட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ் சொல்றான், நபிக்கு இப்படி ஒரு பிரகடன, இந்த செய்தியை பிரகடனப்படுத்தின பொழுது, முனாஃபிக்கீன்கள் இப்படி செய்தியை வெளியாக்கிய பொழுது அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கினா, நாம மாற்றினாலோ அல்லது நபிக்கு மறக்கடிக்க செய்து வேற சட்டம் வரபோது அப்படிங்கிற சொன்னாலோ, நாத்தி பஹைரி மின்ஹா மிஸ்லிஹா, இதை விட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம் அல்லது அது போன்று உண்டானதை கொண்டு வருவோம். ஒன்னும் மறக்கடிக்கப்படும் அல்லது மாற்றப்படும், மாற்றப்பட்ட பிறகோ மறக்கடிக்கப்பட்ட பிறகோ அதை விட சிறந்ததை அல்லது அது போன்று உண்டான விஷயத்தை நாம் கொண்டு வருவோம் சொல்லிட்டு, நபியே அல்லாஹ் எல்லா வஸ்திற்கும் ஆற்றல் உடையன் என்று நீங்கள் தெரியாதா, உங்களுக்கு தெரியாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். சில சட்டங்கள் மாற்றப்பட்டது, சில விஷயங்கள் மறக்கடிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு ஆயத்து இறங்குச்சு, ஒரு ஆயத்து இறங்கின உடனே அது மறுநாள் மாற்றப்பட்டு விட்டுச்சு, மாற்றப்பட்டுச்சு. இந்த ஆயத்து இறங்கிய உடனே அந்த ஆயத்தை சஹாபிகள் வீட்டில் போய் தொழுகிறாங்க, எல்லா தஃப்சீர்லையும் எழுதுறாங்க, அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யறாங்க, பல தஃப்சீர்ல எழுதி இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க, வீட்டில் போய் ஓதுறாங்க. எந்த ஆயத்தும் நாவுல வரல. அவங்க போய் இறக்கப்பட்ட ஆயத்த நபிகளார் அவர்கள் சஹாபிகளுக்கு சொல்றாங்க. ரெண்டு சாபி வீட்டில் போய் தொழுகிறாங்க இரவு நேரத்தில், தொழுகின்ற பொழுது அதை ஓதுகிறார்கள், அந்த ஆயத்து ஞாபகம் வரல. எவ்வளவோ முயன்று பார்க்கிறார்கள், அது அவங்களுக்கு ஓத வரவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மறுநாள் வந்தாங்க, யா ரசூல் அல்லாஹ், நேற்று இறங்கப்பட்ட ஆயத்தினுடைய அந்த வசனத்தை நாங்கள் ஓதுனோம் வரலன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாற்றப்பட்டு விட்டது, அதனால உங்களுக்கு மறக்கடிக்கப்படுச்சு, அது மாறிட்டு இல்லையா. அந்த ஆயத்து மாற்றப்பட்ட உடன் சஹாபிகளுடைய உள்ளத்தில் இருந்தது மறக்கடிக்கப்பட்டுச்சு, மாற்றப்பட்டு அந்த ஆயத்து மாற்றப்பட்டு விட்டது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு சொன்னார்கள். இது போன்று உண்டான விஷயம், மானன்சஹ மின் ஆயத்தின், அல்லாஹ்வுடைய வசனங்களில் சில சட்டங்கள் மாற்றப்படும், மாற்றப்பட்டது. உதாரணமா
அல்லாமா தப்சீர் ஹாசின்ல ஷேக் அலாவுதீன் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யறாங்க, என்னென்ன விஷயம் எல்லாம் மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. என்னென்ன விஷயம் எல்லாம், பனு இஸ்ரவேல் காலத்தில் நிறைய சட்டங்கள் இருந்துச்சு, நிறைய சட்டங்கள். அதாவது ஆதம் அலி இஸ்லாம் அவங்க முதல் சில நபிமார்கள் வரைக்கும், ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வரைக்கும் சில சட்டங்கள் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி மாற்றப்பட்டுச்சு. ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே, சகோதர ஒரு ஆணோடு பிறக்கக்கூடிய பெண் பெண்ணோடு பிறக்கக்கூடிய ஆண் நிக்காஹ் செய்யலாம், அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. ஒருத்தர் பிற ஒரு ஆண் குழந்தை பிறாங்கன்னு சொன்னா அடுத்து பெண் குழந்தை பிறந்தா, அடுத்த ஆண் குழந்தை பிறந்தா, அடுத்து பெண் குழந்தை பிறந்தா, ஆணோடு பெண்ணோ பெண்ணோடு ஆணோ அடுத்து அடுத்து, அது சகோதரி தானே வரும், சகோதரன் தானே வரும். ஆனா அந்த காலத்தில் அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு, ஆணோடு பிறக்கக்கூடிய ஒரு பெண், பெண்ணோடு அடுத்து பிறக்கக்கூடிய ஆண், அடுத்து பிறக்கக்கூடிய பெண், இப்படி தொடராக அந்த சகோதரியாக இருந்த பொழுதும் கூட அல்லாஹ் அந்த எண்ணத்தை மாத்திரான், ரப்பு மாத்திரது தானே. அப்படி அவங்கள்ட்ட சட்டம் இருந்துச்சு நிக்காஹ் செய்து கொள்ளலாம், அந்த சட்டம் மாற்றப்பட்டுச்சு, சட்டமே மாற்றப்பட்டுச்சு. அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாராம்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாராம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வகையில சகோதரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சகோதரி, ஆனா மனைவி ஆக்கப்பட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மனைவி ஆக்கப்பட்டாங்க. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க வந்து தாய் வழி தகப்பன் ஒன்று தாய் ரெண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு தகப்பன் ஒன்று ஆனால் தாய் ரெண்டு, தாய் வழி குமாரத்தி தானே தவிர தந்தை வழி குமாரத்தி அல்ல. அவங்க சொல்றாங்க தகப்பன் ஒன்று தாய் ரெண்டு, அந்த அடிப்படை இருக்கணும் பொழுதும் அவங்க சட்டத்தில் சாரா அம்மாவும் நிக்கா செய்தாங்க, ஆனால் அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. இப்படி ஒவ்வொரு சட்டத்தையும் சொல்றாங்க. அதுபோல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்தில் கப்பல் உள்ள அந்த நஜாத் வெற்றி கிடைச்ச பிறகு, தண்ணீர் எல்லாம் வற்றின பிறகு, அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பலை விட்டு இறங்கினாங்க இல்லையா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாவற்றையும் சாப்பிடுவதற்கு உரிமை உண்டு, எதனாலும் சாப்பிடலாம். ஹராம் நமக்கு, நமக்கு சில ஹராம் இருக்கு இல்லையா, சில உயிர் பிராணிகள் ஹராம் இருக்கு இல்லையா, ஆனா அவங்கள்ட்ட எதுனாலும் சாப்பிடலாம், அப்படி ஒரு சட்டம் அவங்கள்ட்ட இருந்துச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்துல. அதற்கு பிறகு அந்த சட்டம் மாற்றப்பட்டுச்சு. இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சில சட்டங்கள் முன்வாழ்ந்த நபிமார்களுக்கு மத்தியில உண்டான சட்டங்களை, அதற்கு பின்னாடி நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு சில சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டது. குர்ஆன்ல ஒரு செய்தி, அழகான செய்தி, வரலாறு அல்லாஹ் சொல்லுவான். ஹௌலா ரழியல்லாஹு அன்ஹா, ஹௌலா ரழியல்லாஹு அன்ஹா, அவங்க அவங்களுக்கு அதாவது ஆரம்பத்தில் ஜாஹிலியா காலத்தில் கொஞ்ச காலத்தில் அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி நிஹார் அப்படின்னு சொல்லுவாங்க, தாயோடு ஒப்பிட்டால் முதுகை, ஒரு மனைவியினுடைய முதுகையோ ஒரு தாய்க்கு ஒப்பிட்டால் அது தலாக்காயிடும், மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டால் தலாக்காயிடும், அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. ஹவுலா அவுஸ் என்பவங்க, அவுஸ் பின் சாமித் ரழியல்லாஹு அன்ஹு, ஹவுலா பின் சாலபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள நிக்கா செய்திருந்தாங்க, நல்ல அழகா இருப்பாங்க. ஹவுலா ரழியல்லாஹு அன்ஹா வயதான நேரத்தில் முடி, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுன்னு சொல்றாங்க, வயதான வாலிப பருவத்திலும், வயதாவது அதாவது ஆரம்ப காலகட்டத்திலும் கூட ஹவுலா ரழியல்லாஹு அன்ஹா அழகுமிக்க பெண்ணாக இருந்தார்கள், வயதான பிறகும் கூட அழகாக இருந்தாங்க ஹவுலா ரழியல்லாஹு அன்ஹா. அப்ப அவுஸ் ரழியல்லாஹு அன்ஹு நிக்கா செய்திருந்தாங்க ஹவுலாவை, ஹவுலா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் தொழுதுட்டு இருந்தாங்க, அப்படி தொழுதுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு, வீடு கூட ஆசை, கூப்பிட்டாங்க, அவங்க சம்மதிக்கல, தொழுதுட்டு இருந்தாங்க, டக்குன்னு சொன்னாங்க, அந்தி கதஹரி உம்மி அலைய, நீ உம்மா மாதிரி முதிர்க்குன்னு சொல்லிட்டு ஒப்பிட்டாங்க, ஒரு வார்த்தை டக்குன்னு, தலாக் உண்டான ஒரு அந்த நெருக்கமான வார்த்தை, அது தலாக்குங்கிறது வார்த்தை அல்ல, ஆனா ஒரு தாய்க்கு ஒப்பிட்ட காரணத்தால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, அந்த கதஹரி உம்மி அலைய, என் உமா மாதிரி நீ இருக்கிற, என் உமா போன்று நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு, ஆனா அந்த இடத்துல அதுக்கு பிறகு அதான் ஹராம், அதுக்கு பிறகு ஹராம் ஆயிடும், மனைவி தொட முடியாது. இந்த செய்தியை கேட்ட உடனே ஹவுலா ரழியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க,
நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, நானும் என் கணவனும் இப்படி அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு இருந்தோம். அவ்வளவு பிரியம், அவ்வளவு அன்பா இருப்பாங்க ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹு மீது, அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பிரியமா இருந்தாங்க. புள்ளி செல்வங்களை பெற்றவர்கள், நிறைய செல்வத்திற்கு சொந்தக்காரர்கள். ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் தடஞ்சாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, இந்த வார்த்தைக்கு அப்பால் ஏதாவது சட்டம் இறங்குமா, நான் என் கணவனோடு வாழ வேண்டும், அவர் என் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம், நான் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியம். இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு பிள்ளைகள் உண்டு, இப்படி நான் பிள்ளைகளோடு நான் இருந்தேன், இப்படி சட்டம் நிலையாக இருக்குமே ஆனால், நாங்கள் பிரிந்து விடுவோமே ஆனால், இனிமேல் என் கணவனோடு நான் வாழ முடியாது, என்னோடு என் கணவன் வாழ முடியாது என்று இதுதான் ஒரு சட்டம் என்று சொன்னால், என் பிள்ளை என்னோடு தான் இருக்கும், ஆனால் நான் ஏழ்மையாகி விடுவேன். இல்லை, என் கணவர் செல்வந்தர், அந்த கணவனோடு பிள்ளைகளை விட்டால் பராமரிப்பதற்கு ஆள் இருக்காது. என்னத்தான் தாய் பார்த்த மாதிரி பிள்ளை தகுப்பம் ஆக முடியாது. ஒரு தாய் தன் குழந்தைகளை வளர்த்தெடுப்பது போன்று ஒரு தந்தை வளர்ப்பெடுக்க முடியாது. ஓடோடி வருகிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அந்த நேரத்தில் நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலைக்கு ஊத்தி தண்ணி ஊத்தி குளிக்க வச்சிட்டு இருந்தேன். நான் வலதுபுறமாக தேய்த்து கொண்டிருந்தேன், தேய்த்து குளிப்பாட்டி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்க வச்சிட்டு இருந்தேன். வந்து சொல்றாங்க ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா, தேம்பி தேம்பி அழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொன்னா சொன்னதுதான் சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு, என்ன செய்ய முடியும், ஹராம் தான் உங்களுக்கு, வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. மீண்டும் தேம்பி தேம்பி அழுகிறாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க, மீண்டும் மறுநாள் வந்தாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வந்தார்கள் மீண்டும், கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், இதுதான் சட்டமா, தேம்பி அழுதாங்களாம், இதுதான் சட்டம், ஆயத்து இறங்கல, வசனம் இறங்கல. இப்ப ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா, இப்ப ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா நேர வீட்டுக்கு போறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க, அல்லாட்ட முறையிடுறாங்க, ரப்பிட்ட முறையிடுறாங்க, ரப்பே இப்படி ஒரு சட்டம், நானும் என் கணவனும் பிரியத்தோடு அன்போடு பாசத்தோடு வாழ்ந்தோம், நான் இப்பொழுது தனிமையில் ஆக்கப்பட்டு விட்டால் ஏழ்மையில் வறுமையில் வாடிவிடுவேன், என் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு விடும், இல்லை தந்தையிடத்தில் குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டு விட்டால் குழந்தைகளுக்கு சரியான முறையில் பராமரிப்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும், வளர்ப்பதற்கு ஒரு சீர் இல்லாமல் ஆகிவிடும் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுறாங்க. முறையிட்டவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கருணையில் ரஹ்மான், அல்லாஹ் நம் எல்லோரும் மீதும் கருணையை நாம் புரிந்தருள்வானாக. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், அந்த சட்டத்தையே மாற்றிட்டான், சட்டமே மாற்றப்பட்டு விட்டது. ஒரு தாய்க்கு தன் மனைவியை ஒப்பீடு செய்த காரணத்தால் கணவனும் மனைவியும் பிரிக்கப்படக்கூடிய ஒரு சட்டம், அந்த சட்டம் மாற்றப்பட்டது. கத் ஸமி அல்லாஹ் கவுல் லத்தி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹ் யஸ்மஉ தஹாவுரக்குமா. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், கத் ஸமி அல்லாஹ் கவுல் லத்தி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, கணவனுடைய விஷயத்தில், கணவனுடைய அந்த விஷயத்தை ரப்பிடத்தில் முறையிடப்பட்ட அந்த முறையீடை, முஜாதலா சண்டைற மாதிரி பேசுனாங்க, என்ன ரப்பே உரிமையோடு கேட்டிருக்கிறாங்க, உரிமையோடு ரப்பிட்ட பேசி இருக்கிறாங்க, எனக்கு என் கணவனுக்கு பிரிவு ஏற்பட்டு விட கூடாது ரப்பே என்று பேசிய அந்த முஜாதலா, அந்த உரையாடல், அந்த ரப்பிட அந்த கேட்ட அந்த விதத்தை அல்லாஹ் சொல்றான், கத் ஸமி அல்லாஹ் கவுல் லத்தி, அந்த பெண்ணின் சப்தத்தை அல்லாஹ் செய்யப்படுத்தான் சொல்றான், அல்லாஹ் செய்யப்படுத்தான் சொல்றான். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் தங்களுடைய ஆட்சி காலத்தில், அவங்களுடைய ஆட்சி காலத்தில் சஹாக்கள் ஓடி போறாங்க, தங்களுடைய தோழர்கள் ஓடி போகும்போது ஒரு சப்தம் வருது, யா மீரல் முஃமினீன் அப்படின்னு சப்தம் வருது. திரும்பி பார்க்கறாங்க, ஒரு குடிசை, ஒரு பெண்மணி கூப்பிடுற மாதிரி சப்து, நேர போனாங்க, இங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் போறாங்க. உமர் ரலியல்லாஹு போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்களாம், ரொம்ப நேரம் பேசினாங்களாம் உமர் ரலியல்லாஹு, எந்த அளவுக்கு சொன்னா குனிஞ்சு நின்று பேசிருந்தாங்க, வயசானவங்க தானே, சடான்னு எந்திரிக்க முடியாது. இல்ல, ஒரு ஜனாதிபதி ஒரு சப்தம் அழைப்பு வந்த பொழுது அந்த சப்தத்தினுடைய திசையை நோக்கி திரும்பி பார்த்து ஒரு பெண்மணி என்று நினைத்த பொழுது ஒரு வயசானவர்கள் போனாங்க, போனா
கிட்ட போய் குனிஞ்சி போய் கேட்டுட்டே இருந்தாங்களா, ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்களா. இப்போ இந்த கூட்டம் ஃபுல்லாக அப்படியே நிற்கிது. இப்போ நாமளாக இருந்தால் என்ன செய்யும், எங்க வாங்கங்க யார்ட்டங்க பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நேரமே பேசிட்டு இருப்பா, அதுவும் பொம்பளைட்டுமே பேசிட்டு இருப்பா, எந்த கிளவியே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசி, ஆனால் நம்ம போவோம் அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இன்னைக்கு எந்த எம்எல்ஏ நிற்கிறது கிடையாது, எம்சி நிற்கிறது கிடையாது, எம்பி நிற்கிறது கிடையாது, அது ஒரு விஷயம். நம்ம போய் கொடுத்து நம்ம தான் நின்றுட்டு இருக்கணும். ரொம்ப நேரம் நின்னாங்க. உமர் அலி அல்லாஹ்வும் கடைசியில் ஒரு வழியாக பேசி எல்லாம் முடிச்சுட்டு தோழர்களோடு வந்து ஜாயின்ட் ஆகும்போது சேர்ந்த பொழுது கேட்டாங்களாம், யார் அந்த அம்மா, ரொம்ப பேசிட்டு இருந்தீங்களே, ரொம்ப பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த அம்மா சாதாரண அம்மா இல்லை, லேசான அம்மா இல்லை, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுடைய சொல்லை அவன் செய்யமெடுத்தான் என்று சொல்லக்கூடிய ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா. ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா கத் ஸமி அல்லாஹு கவுலல் லதீ துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ். ஒரு பெண்மனுடைய முஜாதாலாகவே அல்லாகவே செய்யும் எடுத்தான் சொல்லும் பொழுது இந்த உமர் கேட்கக்கூடாதான்னு கேட்டாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொன்னாங்களாம் அல்லாகவே செய்யும் எடுத்தான் சொல்லும் பொழுது இந்த உமர் செய்யும் எடுக்க கூடாதா, அந்த அம்மா எவ்வளவு நீங்க பேசினா நான் நின்னுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னாங்களாம் உமர் எல்லாம். அதனால அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இந்த அம்மாவுடைய முஜாதலால செய்யமெடுத்தேன் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய சப்தத்தை செய்யமெடுத்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹவுலாதான் அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி உமரன் சொன்னாங்களாம். என்ன பேசினாங்கன்னு கேட்டாங்களாம். என்ன பேசினாங்க, அவ்வளவு நேரம் பேசினீங்களே. அந்த அம்மா சொல்லிச்சு, ஜனாதிபதி அவர்களே, ஆரம்பத்தில் நீங்க எப்படி கூப்பிடப்பட்டீங்க தெரியுமா, உமைர் என்று கூப்பிடப்பட்டீங்க. உமரன் தான் ஆரம்ப பேர் உமைரா, அதுக்கு பிறகு உமர் என்று மாற்றப்பட்டுச்சு, உமர் என்று மாற்றப்பட்டுச்சு, அதுக்கு பிறகு அமீருல் முஃமினீன் என்று நீங்கள் மாற்றப்பட்டீர்கள். மக்களுக்கு நீங்க ஒரு அமீர், நம்பிக்கையாளர். அதனால இப்ப நான் சொல்றேன், அந்த அம்மா சொல்லுச்சு, இவங்க சொல்றாங்க சகாக்கிட்ட, எவ்வளவு நேரம் நின்று பேசினாலும் நான் குனிஞ்சு நின்று கேட்பதற்கு தயாரா இருந்தேன். கடைசி அந்த அம்மா சில உபதேசங்களை சொல்லும் முகமாக ஒரு மூன்று விஷயத்தை சொல்லிச்சு, உமையராக இருந்தீர்கள், பிறகு உமராக மாற்றப்பட்டது, பிறகு அமீர் மீனினாக மாற்றப்பட்டீர்கள், இப்ப சொல்ற ஃபத்தகில்லா அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எல்லா விஷயத்தையும் நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர்கள், ஜனாதிபதியாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா, சுபஹானல்லாஹ். அந்த பெண் இன்னைக்கு அல்லாஹு அக்பர்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அந்த நேரத்தில், எவ்வளவு பெரிய வார்த்தைங்க, சாதாரண வார்த்தைங்க. நம்மளே சேசம் மைக் அடைச்சு போட்டு பேசுவோம், ஏன்னா நம்மளே சொல்லுவாங்க இது பேச தேவையான்னு கேட்பாங்க நம்மளே. அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அந்த புள்ள வந்து அல்லாஹு அக்பர் என்று சொன்னா அந்த உள்ளத்தில் ஈமானுடைய வலு எப்படி இருந்திருக்கும். அல்லாஹு தஆலா மீண்டும் நமக்கும் அல்லாஹ் வலுவை தந்தருள்வானாக, அந்த பிள்ளைக்கும் அல்லாஹ் இஸ்திகாமத்தை கொடுத்தருள்வானாக. அப்ப சொன்னாங்களே உமர் அலி அல்லாஹு அவங்களை பார்த்து, அந்த ஹவுலா அலி அல்லாஹு அன்ஹா, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு, யா உமர் ஃபைன்னஹும் அய்கனல் மௌத் காஃபல் ஃபௌத். இப்ப சொல்றேன், எந்த மனிதர் மௌத்தை உறுதி கொண்டாரோ, மௌத்து இருக்கிறது என்பதை நம்பினாரோ, ஹாஃபல் ஃபௌத், அவரை விட்டும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நேரமும் சென்று கொண்டிருப்பதை அவர் பயந்து கொள்ளட்டும். அப்படித்தானங்க, மௌத்து என்பதை உறுதி கொண்டவர், அவரை விட்டும் நேரம் தவிர்ந்து கொண்டிருக்கிறது, நேரம் கழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ளட்டும், அதை பயந்து கொள்ளட்டும். முந்திய தினம் ஞாயிற்றுக்கிழமையில நிக்காகில் கலந்து கொண்ட ஒரு ஆலிம் இளம் மௌலவி நேற்று வஃபாத், கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், வாட்ஸ்அப் நினைக்கிறேன், சங்கம் சக்தி மங்கலத்தில் கலந்து கொண்டார் அந்த மௌலவி ஹைரி, அவர் பட்டம் வாங்கினது ஹைரி, வீரசுலத்தில் பட்டம் வாங்கினவர் இளம் மௌலவி, அந்த அவருடைய கபரை விசாலமாக்கி கொடுத்தருள்வானாங்க, சொர்க்கத்தில் பொருத்தமான ஜோடியை அல்லாஹ் சேர்த்தருள்வானாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்பதை பயந்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த அம்மா சொன்னாங்க, எவர் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு உண்டு என்பதை நம்புகிறாரோ, உறுதியாக இருக்கிறாரோ, அவர் ஹாஃபல் அதாப், அல்லாஹ்வுடைய வேதனை பயந்து கொள்ளட்டும் சொன்னாங்க. ஹிசாப் இருக்கு இல்லையா, கேள்வி கணக்கு உண்டு இல்லையா, கேள்வி கணக்கு உண்டு என்பதை நம்பக்கூடியவர் அதாவை பயந்து கொள்ளட்டும். உமரே,
நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி ஒரு வயதான மூதாட்டி எனக்கு உபதேசம் செய்தாள் என்பதை உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. எதற்கு சொல்றேன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஹவுலா அல்லாஹுவே அந்த முஜாதலாவை அவர்கள் கேட்ட அந்த தர்க்கத்தை, அவங்க கேட்ட அந்த வேண்டுதலை ரப்பு கேட்டான், செவிமடுத்தான், ஒரு சட்டத்தை எல்லாம் மாற்றினான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்களா, ஔசவை கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னாங்களா, ஔச கூப்பிட்டுன்னு சொன்னாங்களா, உங்க மனைவியோடு சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு செய்தியும் சொன்னாங்க. உன் தாய்க்கு நீங்க ஒப்பிட்ட ஒரு சட்டம் இருந்துச்சு, ஒப்பிட்டால் அது தலாக்குண்டான ஒரு சட்டம், அந்த சட்டம் மாற்றப்படுகிறது. 60 நாள் நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க, 60 நாள் நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க. இது நோன்பு, அது ஒரு சஹாபி, அது வேற விஷயம், அது இது ஒப்பிடல. அது ஒரு சஹாபி இருக்காங்க இல்லையா, புகார் நமக்கு தெரியும் இல்லையா, 60 நோன்பு வைங்கன்னு சொன்னாங்க, 60 மிஸ்கின் சாப்பாடுக்கணும்னு சொன்னாங்க. அரசூலல்லாஹு முடியாது செல்லல்லாஹு அவங்களே வெகுமதி அன்பளிப்பா தானியங்களை கொடுத்து என்ன செய்தாங்க, இதை கொண்டு 60 மிஸ்கின்க்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. செல்லல்லாஹு இனிமே சேர்ந்து வாழலாம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டமாக இருந்த ஒரு சட்டம் மாற்றப்பட்டது என்று மானன்சஹ் மின் ஆயத்தின் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மாற்றினால் அதை விட ஒரு கயிறை கொண்டு வருவான். இன்னைக்கு அப்படி ஒரு சட்டம் இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் மாற்றிட்டான் இல்லையா, இவ்வளவு பெரிய பாக்கியா. அல்லாஹு நினைத்தால் மாற்றுவேன், அதாவது அடிப்படை ஒண்ணுதான், அடிப்படை ஒண்ணு, ஆனா சட்டங்கள் மாறும். அல்லாஹ் ஒருவன், சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, கேள்விகளுக்கு உண்டு, மறுமை உண்டு, கபர் வாழ்க்கை உண்டு, கேள்விகளுக்கு உண்டு, எல்லாம் அடிப்படை ஒண்ணு. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு சட்டங்கள் அல்லாஹ் மாற்றினான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் பேச வர்றதாக இருந்தாலும் கூட, பேச வர்றதாக இருந்தாலும் கூட சதக்கா கொடுத்துட்டு தான் வரணும், அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு நபியினுடைய அந்தஸ்து உயர்ந்து பாருங்க. கொஞ்ச நாள் நல்லா அந்த ஆயத்தை இறக்கணும், நீங்க வர்றதா இருந்தா, நீங்க வர்றதா இருந்தா யா ஐயுஹல் லதீன் ஆமனு இதா நாஜீதுமுர் ரசூல ஃபக்தம் பைனதி நஜவாக்கும் சதக்கா. நபிட்ட வந்து நீங்க பேசுறதா இருந்தா, உங்க கேள்விகளுக்கு ஏதாவது கேள்வி கேட்கறதா இருந்தா, நபியோடு உறவாடுவதாக இருந்தால் நீங்க சதக்கா செய்துட்டு தான் வரணும், அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனா ஆயத்து இருக்குது, சட்டம் இல்லை, சட்டம் மாற்றப்படுச்சு. சில ஆயத்து வசனம் இருக்கும், சட்டம் மாற்றப்படும், சில சட்டம் இருக்கும், வசனம் மாற்றப்பட்டு விடும். ஆயத்து இருக்குது, சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. சில சஹாபிகளுக்கு, அதாவது என்னன்னா, இங்கேயும் அந்த ஆயத்திலும் கூட ஏன் நபிட்ட பேச வருகின்ற பொழுது தர்மம் செய்யணும், முனாஃபிகள் வந்து வீம்புக்குன்னே உட்கார்ந்துருப்பான், முனாஃபிகள் வீம்புக்குன்னே உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கும் பொழுது நபிக்கு கஷ்டமாக இருக்கிறது என்பதை உணர்ந்த ரப்புல் ஆலமீன், என் ஹபீபுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது, இப்படி ஒரு சட்டத்தை போட்டு என் ஹபீபிடத்தில் நீங்கள் வருவதாக இருந்தால் தர்மம் கொடுத்துட்டு வா, வருவானா? டெய்லி ஒருத்தர் வாசல்ல நிக்கிறார்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கொஞ்சம் சடைவு ஏற்படும், அப்படித்தானங்க. டெய்லி ஒவ்வொரு வக்திலையும் ஒரு ஆள் எந்திரிச்சுன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அப்படி ஒருத்தர் சொன்னா என்னடா எப்ப பார்த்தாலும் ஆள் வந்துட்டதுன்னு நினைப்போம். இப்ப நபிட்ட வருவதாக இருந்தால் தர்மம் செய்துட்டு வா அப்படின்னு ஒரு சட்டம் வந்த பொழுது செய்தா அலிபி நபி தாலிப அலி எல்லாம் சொல்றார்கள், நான் 10 தங்க காசுகளை கொடு, 1 தங்க காசை கொடுத்து 10 வெள்ளி காசு வாங்கி வச்சிருந்தேன், அதுல அவங்க மட்டும் ஜெயிச்சாங்க. 3 நாள் தான் அந்த இது விஷயமே இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாற்றப்பட்டுச்சு. இதுக்குன்னே தர்மம் செய்துவிட்டு தாஹா நபி இடத்தில் வாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்கிய பொழுது பேசுவதாக இருந்தால், உரையாடுவதாக இருந்தால், பார்ப்பதாக இருந்தால், பார்த்தா தானே பேச முடியும், பார்ப்பதாக இருந்தாலும் கூட நீங்க தர்மம் செய்துட்டு வாங்க, 1 தங்க காசு கொடுத்து 10 வெள்ளி காசு வாங்கி தர்மம் செய்துட்டு நான் உள்ள வருவேன், அதுல ஜெயிச்சுட்டாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பிறகு அந்த சட்டம் மாற்றப்பட்டது, ஆனா வசனம் இருக்கிறது. இது போல உண்டான இந்த உம்மத்திற்கு ரப்புல் ஆலமீன் முந்தைய சமூகத்திற்கு உண்டான சட்டங்களை, சில விஷயங்களை நமக்கு மாற்றியிருக்கிறான். அப்ப அதான் சொன்னான், நாம் மாற்றினால், அது போன்று மறக்கடிக்க செய்தால் அதை விட ஹைரானதை நாம் கொண்டு வருவோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு அடுத்து சொன்னா, அலம் தாலம் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷயின் கதீர், அனைத்திற்கும் ஆற்றல் உடையவன் அல்லாஹ் என்பதை விளங்குங்கள் நபியே, அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உடையவங்க அல்லாஹ், எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உடையவன். சொல்லுவாங்க இல்லையா,
மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆரம்பத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூசா நபிட்ட சொன்னா, யா மூசா போய் ஃபிரௌனை போய் நீங்கள் கூப்பிடுங்க, ஃபிரௌனை போய் நீங்கள் தாவத்தை அழைங்க, அவன் அல்லாஹ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான், நீ அல்லாஹ் இல்லைடா, நீ மஹ்லூக்குடா, ஹாலிக்கொத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறத என்னை பற்றி சொல்ல போங்க அப்படின்னு மூசா நபிக்கு அல்லாஹு தஆலா தாவத்து கொடுக்கும்படி சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அங்கே போனேன்னு சொன்னேன் ரப்பே ரஹ்மானே, என் குடும்பத்தை யாரு பாப்பா, இப்படியே ரப்பிட்டு கேட்டாங்களாம், நான் அங்கே போனால் என் குடும்பத்தை யாரு பார்க்கறது சொன்ன அல்லாஹு தஆலா. அப்போ அவங்க கேட்டாங்க உடனே அல்லாஹு ஜானா, அப்படியா அங்கே போனால் அவன் என்னச்சு, ஏன்னா அவங்க கோட்டையிலேயே வளர வச்சாங்க, நம்ம விரிக்க நேரம் இல்லை, இப்போ அங்கே போனால் என் குடும்பத்தை யார் பார்ப்பான்னு நீங்கள் கேட்குறீங்க, அப்படியா அப்படியானா இந்த இடத்துக்கு போங்க, ஃபாமரஹுல்லாஹு தஆலா யதரிபு பிஅஸாஹு சஹரத்தன், ஒரு பாறையில் உங்கள் குச்சியை வச்சு ஒரு அடி அடிங்கன்னு சொன்னான். ஆனால் அந்த கம்பு சரியான கம்பு, அல்லாஹு தஆலா கொடுத்த கம்பா, பாரக்கல்லா, அது யாருடைய அசா அப்படிங்கிறது கூட தஃப்ஸீர் ரூஹுல் பயானில் எழுதுவாங்க, எங்கிருந்து வரப்பட்ட அசா அப்படிங்கிறது கூட எழுதுவாங்க. ஷைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து கொடுக்கப்பட்டுச்சு, அவங்கள்ட்ட யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது கூட எழுதுவாங்க. இப்போ அந்த கம்பை வச்சு ஒரு அடி அடிக்க சொல்கிறான் அல்லாஹு தஆலா ஒரு பாறையில், போங்க பாறையில் அடிங்கன்னு அடித்தாங்க, முசஃபல்லர்ரபஹா ஒரு அடி அடித்தாங்க, ஃபன் ஷக்கத் அது பிளந்துச்சு, வஹரஜ மின்ஹா ஸஹரத்துன் அது உள்ள ஒரு பாறை இருந்துச்சு, அடிங்கன்னு அல்லாஹ் சொன்னான், மீண்டும் அடித்தார்கள் அதுவும் பிளந்துச்சு, அதுக்குள்ள ஒரு பாறை இருந்துச்சு, எத்தனை அடி இல்லைங்க, எங்கே போயிட்டு இருக்குது, ட்ரில் மிஷின் இல்லாமல் வெறும் கம்பை வச்சு போயிட்டு இருக்குது, மூணு அடி அடிச்சுட்டாங்க, ட்ரில் மிஷின் இல்லை வெறும் கம்பு, அடிச்சாங்க பிளந்துச்சு, அடிச்சாங்க பிளந்துச்சு, அடிச்சாங்க பிளந்துச்சு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் அடிக்க சொன்னான், அடிக்க சொன்னான், அடித்தேன், ஃபஹரஜத் மின்ஹா தூதத்துன் வஃபி ஃபமிஹா ஷைஉன் யஜ்ரி மஜ்ரல் ஃபதாய், நாலாவது அடி அடிச்ச உடனே உள்ள இருந்து ஒரு புழு வருது, உள்ள இருந்து எவ்வளவு பெரிய காதிர், எவ்வளவு பெரிய சக்தி உடையவன் அல்லாஹ் தஆலா. அப்போ ஒரு புழு வந்துச்சு, அதுல ஒரு ஒரு துண்டு உணவு, ஒரு துண்டு உணவு, அந்த உணவு வாயில் வச்சிருக்குது, அப்போ உணவு வாயில் வச்சு அந்த அந்த புழுவு அந்த உணவு உண்ட பிறகு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த புழு இப்படி அசைச்சது தன்னுடைய சுண்ட, இந்த இது அசைக்கும் இல்லையா, அதாவது புழுன்னு சொன்னா நம்ம பார்க்க சரியான முறையில் பார்க்க முடியாது, லென்ஸையும் வச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும், ஆனால் அவ்வளோ பெரிய அது தஜல்லியத்தை பார்த்த நூறாணிய தலைவா அந்த மூசா நபி கண்ணு பார்வை. அப்போ அந்த பார்வையை அந்த புழுவையும் பார்க்க முடியும், புழு சொல்றதையும் கேட்க வைக்க அல்லாஹ் செய்யும் எடுக்க செய்வான், அது உதட்டை அசைக்கிறதையும் பார்க்க முடியும் இல்லையா, அதை உதட்டை அசைத்து கொண்டது, உதட்டை அசைத்து கொண்ட அந்த புழுவினுடைய சொல்லை செவிமடுக்க செய்தான் அல்லாஹு தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த புழுவு அந்த உணவை உண்ட பிறகு தன்னுடைய உதட்டை கொண்டு சொன்னது, சுபஹானமய்ய ராணி, அந்த புழு சொல்லுது, சுபஹானமய்ய ராணி வயஸ்மஉ கலாமி வயஅரிஃபு மகாமி வயதுக்குருனி வலா இன்சானி, இதே மாதிரி காரண்ய வல்லல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அபூஜகில் கூட கேட்டான், மகானியில் இந்த செய்தி எழுதுவாங்க, அல்லாஹ் மாபில்லபி அலி ரஹமத்துல்லாஹி இந்த செய்தி எழுதுவாங்க, ரசூலுல்லாஹ்ட போய் நபியே முஹம்மது நீங்கள் முஹம்மது தான் என்பதற்கு என்ன ஆதாரம், என்னப்பா செய்யணும், நான் கையில் மறைச்சு வச்சிருக்குது என்ன தெரியுமா, என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டான், நான் கையில் மறைச்சு வச்சிருக்கேன்ல அது என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு சொல்ல தெரியுமா, என்னன்னு சொல்ல தெரியும், அது என்ன சொல்லுதுங்கிறதையும் சொல்ல தெரியும், நீ கையில மறைச்சு வச்சிருக்கிறது சிப்பி நண்ட வச்சிருக்க உள்ள அசந்துட்டான் அபுஜயில் திறந்தான் சிப்பி எப்பங்க வா, அது என்ன சொல்ல தெரியுமா, சுபஹானவை மையராணி வயஸ்மஉ கலாமி வயஅரிஃபு மகாமி வயஅலமு மாஃபி ஜனானி, அங்க வேற வார்த்தை, சுபஹானவை யராணி வயஸ்மஉ கலாமி வயஅரிஃபு மகாமி, அங்க ஒரு வார்த்தை வருது, அங்க அந்த புலி சொல்லுச்சு, அந்த சிப்பி சொல்லுச்சு, சுபஹானமய்யரானி என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன் பரிசுத்தமானவன், நான் சொல்லும் சொல்லை செய்யமெடுக்கக்கூடியவன், நான் இருக்கும் இடத்தை அறியக்கூடியவன், எனக்கு மறக்காமல் என்னை நினைவு கூறக்கூடியவன், உணவு தரான் இல்லையா, அங்கேயும் அப்படிதான் சொல்லுச்சு, யாரிஃபு மகாமி
அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்ன அந்த சொன்ன செய்தியை சீதா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க மூசா அலி சலாத்து வஸ்லாம் இந்த செய்தியை கேட்டேன்னு அசந்துட்டாங்க. ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க, ரப்பே ரஹ்மானே நான் தெரியாமல் நினச்சிடுங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருந்தாங்க. ரப்பே நீ பெரிய காதிர், நீ பெரிய குதிரத்து உடையவன். அதனால்தான் அல்லங்க சொல்றான், அலம் தாழம் அன்னல்லாஹ் அலா குல் ஷைன் கதீர், நான் மிகப்பெரும் ஆற்றலுக்கு சொந்தக்காரன் என்பதை 106வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகிறான். எல்லாம் ரப்புல் ஆலமீன் அவன் அனைத்திற்கும் ஆற்றலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹு என்பதை உணர்த்தும் முகமா தான் இந்த வசனத்தில் நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது. சங்கேமிக்கவர்களே, எண்ணற்ற சட்டங்கள் மாற்றப்பட்டாலும் கூட அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த அடியார்களுக்கு ரப்புல் ஆலமீன் எத்தனையோ காரியங்களை இலகுவாக்கியிருக்கிறான். காருணிய வல்லல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகி நமக்கு எத்தனை சட்டங்களை இலகுவாக்கி இருக்கிறான் என்பதை வேறு வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டும். இல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக்கி தந்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, அவனுடைய ஹபீபை நேசிக்கக்கூடிய, சாலிஹின்களையும் பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோயினுடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும், மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. பெற்றோர்களோடும் மனைவி மக்களோடும் ஹஜ்ஜின் நசீபையும் மாணவியும் ஜியாரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு துஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.